نحمده ونصلي على رسوله خير الانام وعلى آله العلام وصحابه الكرام اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم امرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق صادق الامين صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபாக தாபியின்கள் நல்லவர்கள் நம் அவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக பேர் அன்புமிக்க பெரியோர்களே சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்தில் உதுஉ இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹசனா நபியே அல்லாஹ்வுடைய பாதையின்பால் மக்களை அழைக்கின்ற போது அழகிய உபதேசங்களை கொண்டும் அறிவார்ந்த முறையிலையும் மக்களை நீங்கள் இந்த மார்க்கத்தின்பால் அழைப்பு விடுங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை இப்பொழுது நினைவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்றால், உலகில் சர்வதேச அளவில் அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு விளையாட்டாக கால்பந்து விளையாட்டு பார்க்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கிற விளையாட்டு ரசிகர்களால் ஒரு விளையாட்டு திருவிழாவாக, சர்வதேச அளவிலான ஒரு விளையாட்டு திருவிழாவாக 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிற உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டி தற்போது அரபு நாடுகளில் ஒன்றான கத்தர் நாட்டிலே கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த வசனத்திற்கும் இந்த விளையாட்டு போட்டிக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தால், கத்தர் என்ற அந்த நாடு அரபு நாடுகளிலேயே மிகச்சிறிய நாடுகளில் ஒரு நாடு. பரப்பளவிலேயும் சரி, மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையிலேயும் சரி, இந்தியாவினுடைய ஒரு சின்ன மாநிலம் அளவிற்கு கூட இல்லாத ஒரு நாடு. அதாவது மொத்த மக்கள் தொகையே 28 லட்சம் மக்கள் தான் என்று சொல்லப்படுகிறார். அதிலேயும் கூட வெளிநாட்டவர்களையும் சேர்த்துதான் 28 லட்சம் மக்கள் அங்கே வசிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உலகின் சிறிய நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கத்தர் நாடு, ஆனால் அல்லாவினுடைய பேரருளால் எண்ணெய் வளம் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட இயற்கை வளங்களின் காரணமாக உலகின் மதிப்புமிக்க செல்வாக்குமிக்க பணக்கார நாடுகளில் ஒன்றாக அது இருக்கிறது. 10 பணக்கார நாடுகளுடைய பட்டியலிலே கத்தார் என்பது ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்ற அளவிற்கு செல்வாக்குமிக்க ஒரு நாடாக இருக்கிறது. பரப்பளவிலே வேண்டுமானால் சிறியதாக இருக்கலாம், மக்கள் தொகையிலே மிக குறைந்த ஒரு நாடாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் கொடுத்த அந்த வளத்தின் காரணமாக உலகமே வியந்து பார்க்கிற அளவிற்கு செல்வாக்குமிக்க பணக்கார நாடாக, ஆதிக்கம் செலுத்துகின்ற அளவிற்கு வலிமை பெற்ற ஒரு நாடாக கத்தார் என்று உலக அளவிலே பார்க்கப்படுகிறார். இப்பொழுது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டி என்பது சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவு செய்யப்பட்டது. 2010 ஆண்டு நடைபெற்ற வாக்கெடுப்பிலே 2022 இந்த போட்டியை எந்த நாடு நடத்துவது என்று வாக்கெடுப்பு நடத்தப்படுகின்ற போது அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட பல மூத்த நாடுகள் எல்லாம் இதை நாங்கள் தான் நடத்துவோம் என்று வரிந்து கட்டி கொண்டு வந்த சமயத்திலே அந்த வாக்கெடுப்பிலே வெற்றி பெற்றதின் அடிப்படையில் கத்தார் அதை நடத்துகின்ற வாய்ப்பை இன்று பெற்றிருக்கிறார். இது ஒரு விஷயம். அடுத்ததாக பாருங்கள்,
அந்த 2010 இருந்து இந்த 12 ஆண்டுகளுக்குள் இந்த போட்டியை நடத்துவதற்காக அந்த நாடு எடுத்துக்கொண்ட சிரத்தைகள் அபாரமானது உலகத்தின் வேறு எந்த நாட்டிலேயும் இது மாதிரியான உலக கோப்பைகள் நடைபெறுகிற போது இவ்வளவு ஏற்பாட்டை எந்த நாடும் செய்யவில்லை இவ்வளவு பெரிய பொருளாதார செலவை எந்த நாடும் செய்யவில்லை இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எந்த நாடும் பார்க்கவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அதுவும் அரபு நாட்டுக்கள் அரபு நாட்டினுடைய வரலாற்றில் இது முதல் முறையாக பார்க்கப்படுகிறது அந்த அளவிற்கு பொருளாதாரத்தை கொட்டி குவித்து அடிப்படை கட்டமைப்புகளை அந்த நாடு செய்திருக்கிறார் அதாவது இந்த போட்டியை காணுவதற்காக சர்வதேச அரங்கிலிருந்து பெரும்பெரும் தலைவர்கள் பெரும்பெரும் நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் வருவார்கள் உலகளாவிய அளவிற்கு பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடுவார்கள் 28 நாட்கள் நடைபெறுகிற இந்த போட்டியிலே அவர்கள் வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் இருக்கக்கூடாது அவர்களுக்கு எந்த சங்கடமும் வந்துவிடக்கூடாது அவர்களுக்கு எல்லா வகையான அடிப்படை வசதிகளும் இந்த நாட்டிலே இலகுவாக கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பெரிய பெரிய உயரமான கட்டடங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்கள் மால்கள் சாலை வசதிகள் மெட்ரோ ஏற்பாடுகள் போன்ற இந்த 12 ஆண்டுகளில் ஏகப்பட்ட பொருளாதாரத்தை இந்த ஒரு போட்டியை நடத்துவதற்காக கத்தார் அரசாங்கம் செலவழித்திருக்கிறார் இந்திய ரூபாயினுடைய மதிப்பிலே சொல்லுகிறார்கள் 17 லட்சம் கோடியை அந்த அரசாங்கம் செலவழித்திருக்கிறதாம் அந்த போட்டியை நடத்துவதற்காக நாட்டினுடைய உள்கட்டமைப்பை செம்மைப்படுத்துவதற்காக வருகிற விருந்தாளிகள் முகம் சுழிக்கின்ற விதத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த நாடு 17 லட்சம் கோடியை செலவழித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது இது உலக வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்று சொல்லப்படுகிறது 2018 கூட இந்த உலக கோப்பை கால்பந்தாட்ட போட்டி ரஷ்யாவிலே வைத்து நடைபெற்றது ரஷ்யா கூட இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை செலவழிக்கவில்லை இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்யவில்லை ஆனால் கத்தார் ஒரு தனித்துவம் வாய்ந்த நாடாக சர்வதேச அளவில் தன்னை காட்டிக் கொள்வதற்காக இவ்வளவு பெரிய முனைப்பு காட்டியிருக்கிறது என்று சர்வதேச அறிஞர்கள் எல்லாம் அந்த நாட்டை இன்று பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உலக அளவில் கத்தார் என்ற ஒரு நாடு பேசுபொருளாக இப்பொழுது ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த உலக கோப்பை போட்டியின் மூலமாக இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இவ்வளவு பெரிய சிறப்பு அம்சங்களை எல்லாம் செய்து சர்வதேச அளவிற்குள்ள ரசிகர்களை எல்லாம் தன் நாட்டிற்கு ஈர்க்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்த கத்தார் அரசாங்கம் எந்த ஒரு இடத்திலேயும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு கொடுப்பதற்கு எந்த சமரசத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சர்வதேச அரங்கில் பகிரங்கமாக அறிவிப்பு செய்திருக்கிறார் எந்த அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த கால்பந்தாட்டங்கள் நடைபெறுகிற மைதானங்களை சுற்றிலும் சரி அதற்கு பக்கத்திலே உள்ள எந்த இடங்களிலேயும் சரி மதுபானங்களுக்கு அனுமதி கிடையாது நீ எந்த நாட்டுக்காரனாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போ உன்னுடைய கலாச்சாரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எனக்கென ஒரு கலாச்சாரம் இருக்கிறது எனக்கென ஒரு மார்க்கம் இருக்கிறது அந்த மார்க்க விஷயங்களில் பல்வேறு விஷயங்களில் மார்க்கத்திற்கு முரணான நடைமுறைகள் இஸ்லாமிய நாடுகளில் பரவலாக இருக்கிறது வேறு விஷயம் ஆனால் சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் எந்த நாட்டவர்களுக்கும் சர்வதேச எந்த அழுத்தங்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி மதுபானத்தை முழுமையாக அந்த நாடு தடை செய்திருக்கிறார் இது உலகக்கோப்பை வரலாற்றில் இது ஒரு புதிய சகாப்தமாக சொல்லுகிறார்கள் உலகக்கோப்பை நடந்தாலே அங்கு மதுபானங்கள் ஆணாக ஓடிக்கொண்டிருக்கிற அளவிற்கு டப்புகள் தலைவிரித்தாடுகிற சூழல் தான் அங்கே அந்த நாடுகளிலே காணப்படும் இரண்டாவதாக விபச்சாரத்திற்கு எந்த அனுமதியும் கிடையாது தவறான உறவுகளுக்கு இங்கே அனுமதி கிடையாது ஊரின சேர்க்கைக்கு இங்கே அனுமதி கிடையாது என்று விபச்சாரத்திற்கு முழுமையாக தடை விதித்ததோடு மட்டுமல்லாமல் வருகிற பெண்கள் கண்ணியமான முறையில் தான் உடை உடுத்திக் கொண்டு வர வேண்டும் முழங்கால் வரை மறைக்கின்ற அளவிற்கு தங்களுடைய உடை அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் ஆபாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு உடை அணிந்து கொண்டு இந்த போட்டிக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் இதை காண வருவதாக இருந்தால் உங்களுடைய வருகை எங்களுக்கு தேவையில்லை இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் இங்கே நாங்கள் செயல்பட முடியும் அதற்கு கட்டுப்பட்டவர்கள் மட்டும் வந்தால் போதும் என்று மிக தெளிவாக சர்வதேச அரங்கிலே அறைகூவல் விடுத்திருக்கிறார் சவுதி அரேபியா உள்ளிட்ட பெரும்பெரும் நாடுகள் கூட
இவ்வளவு துணிச்சலான நடவடிக்கை எடுக்க முடியாத சூழலிலே கத்தார் நாடு மிக தெளிவாக பிரகடனப்படுத்தி இருக்கிறது, இஸ்லாமிய கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுவோம், உங்களை நிர்பந்திக்கவில்லை, ஆனால் எங்களுடைய நாட்டிற்கென்று ஒரு விதி இருக்கிறது, அந்த விதிப்படிதான் நீங்கள் வர வேண்டும் என்று தெளிவாக பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது கூட பார்க்கிறோம், அபுதாபியிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறார், துபாய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய அபுதாபியிலே ஐக்கிய அரபு அமீரகம் என்று அறியப்படுகிற அபுதாபியினுடைய அந்த தலைமையகத்திலே ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் இருக்கிறார், கிராண்ட் மாஸ்க் என்று சொல்லுவார்கள். அங்கே சென்றிருந்த போது அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைத்தது. அந்த பள்ளிவாசலை பார்த்தால் அரபு கண்ட்ரியிலே உள்ள பள்ளிவாசல்களிலேயே மிக பிரம்மாண்டமான முறையில் செலவிடப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் எந்த அளவிற்கு அது பிற மதத்தவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், எந்த நாட்டுக்காரர்கள் வேண்டுமானாலும் எந்த மதத்தவர்கள் வேண்டுமானாலும் ஆண் பெண் என பாகுபாடின்றி எல்லோரும் அந்த பள்ளியை சுத்தி பார்ப்பதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. அது ஒரு சுற்றுலாஸ்தலமாக அறியப்படுகிறது. அங்கே சென்று வருவதற்கு பார்ப்பதற்கு எல்லோருக்கும் அனுமதி இருக்கிறது, அங்கு உள்ளவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பள்ளியினுடைய நிர்வாகம், அபுதாபியினுடைய நிர்வாகம் என்ன விதித்திருக்கிறது என்று சொன்னால், பெண்கள் அந்த பள்ளியை சுற்றி பார்ப்பதற்கு வருவதாக இருந்தால் அவர்கள் புர்கா அணிந்து கொண்டுதான் வர வேண்டும். நீ எந்த நாட்டு பெண்மணியாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போ, நாட்டின் பிற பகுதிகளுக்கு செல்கிற போது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போங்கள், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பள்ளிக்குள் வர வேண்டும் என்றால் அந்த பள்ளிக்கென ஒரு கண்ணியம் இருக்கிறது, இறை இல்லத்திற்கென ஒரு கண்ணியம் இருக்கிறது, அதை பேணுகிற விதத்தில் புர்கா அணிந்துதான் வர வேண்டும் என்று நிபந்தனை இருக்கிறார். அப்படியானால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அங்கே புர்கா தனியாக அவர்களுக்கென வைக்கப்பட்டிருக்கிறது, ரெடிமேடாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உள்ளே வருகிற போது அந்த புர்காக்களை அணிந்து கொண்டு வருவார்கள், வெளியே செல்லுகிற போது அதை கலட்டி கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். நம்முடைய பகுதியிலே இப்படி தொப்பிகள் வைக்கப்பட்டிருக்கிறது, அது மாதிரி அந்த பள்ளியிலே புர்கா வைக்கப்பட்டிருக்கும், ஆண்களும் முழுவதுமாக மறைத்துக் கொண்டுதான் வர வேண்டும் என்று சட்டம் இருக்கிறார். இது அபுதாபியிலே ஒரு குறிப்பிட்ட பள்ளியிலே இருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஆனால் கத்தார் சொல்லுகிறது, சர்வதேச போட்டியாக இருக்கலாம், சர்வதேச ரசிகர்கள் இருக்கலாம், எங்களுக்கு வருமானம் முக்கியமல்ல, 17 லட்சம் கோடியை செலவழித்திருக்கிறான் என்று சொன்னால், வேறு ஒரு நாடாக இருந்தால் அதை பன்மடங்காக பெருக்கி லாபத்தை அள்ள வேண்டும் என்ற வணிக கண்ணோட்டத்தோடு தான் இந்த விளையாட்டை அவர்கள் பார்த்திருப்பார்கள். அப்படிதான் உலக கோப்பைகள் நடத்தப்படுகிறது. அது சூதாட்டமாக கூட மாறிவிட்டது, கிரிக்கெட் போட்டிகள் எல்லாம், அது வேறு விஷயம். ஆக தொழில் ரீதியாக, வர்த்தக ரீதியான கண்ணோட்டத்தோடு நடத்தப்படுகிற அந்த விளையாட்டு என்ற நிலையை மாற்றி, இது வர்த்தகத்திற்காக நடத்தப்பட்டதல்ல, வருமானம் எங்களுக்கு முக்கியமல்ல, இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டால் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தது. அப்பொழுது சர்வதேச மீடியாக்கள் எல்லாம் இதை தவறாக விமர்சனம் செய்து எழுதியது. கத்தாரிலே மனித உரிமை மீறப்படுகிறது, பிற நாட்டவர்களை அவர்கள் மதிப்பதில்லை, தங்களுடைய கலாச்சாரத்தை பிறரின் மீது புகுத்துகிறார்கள் என்றெல்லாம் சர்வதேச அளவிலே இஸ்லாமிய கத்தாருக்கு எதிராக இஸ்லாமிய விரோத பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது. ரசிகர்கள் யாரும் வரமாட்டார்கள், இந்த போட்டி ஒரு தோல்வியில் தான் முடியும், கூட்டம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது என்றெல்லாம் தவறான பரப்புரைகளை செய்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் மாற்றமாக பல லட்சக்கணக்கான மக்கள், எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் இன்று அந்த விளையாட்டு போட்டியை காணுவதற்கு உலகளாவிய அளவிற்கு இருந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கத்தார் அரசாங்கம் இந்த இடத்திலே தன்னுடைய தனித்துவத்தை நிரூபித்ததன் மூலமாக உலக அரங்கில் ஒரு வெற்றி வாகை சூடியிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். யாருக்காகவும் இஸ்லாத்தை நாங்கள் சமரசம் செய்து கொள்வதற்கு தயாராக இல்லை. இந்த உலக கோப்பை போட்டியினுடைய முதன்மை செயலாளர் அப்துல்லா என்பவர் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கின்ற போது இது சம்பந்தமான கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது சொல்லுகிறார், 28 நாட்களுக்காக எங்களுடைய மார்க்கத்தை விட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இந்த போட்டி எத்தனை நாட்கள் நடைபெறும், 28 நாட்கள் தானே நடைபெறுகிறது, இந்த 28 நாட்களுக்காக எங்களுடைய மார்க்கத்தை எல்லாம் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது, இதற்கு தயாராக இருப்பவர்கள் வந்தால் போதும், இதன் உள்ளவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட்டம் அலை மூதிக்கொண்டிருக்கிறார். அங்கே இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த விளையாட்டு போட்டியை கூட இஸ்லாத்திற்கும் விளையாட்டிற்கும் என்ன சம்பந்தம், இவ்வளவு பெரிய பொருளாதார செலவை செய்து ஒரு விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதா என்ற கேள்விக்குள் நாம் இங்கே வரவில்லை. இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை செலவழித்து இந்த போட்டி நடத்தப்பட்டாலும் கூட
இதை ஒரு விளையாட்டாக மட்டும் அணுகாமல் ஏதோ ஒரு கோலாகல கொண்டாட்டமாக மட்டும் அணுகாமல் அதை ஒரு அழைப்பு பணிக்கான களமாக கத்தார் அரசாங்கம் மாற்றி இருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்தில் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கே வரக்கூடிய ரசிகர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து அறிமுகங்கள் செய்யப்படுகிறது. ஆங்காங்கே பல பிரச்சாரர்களை ஏற்பாடு செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து அறிமுகங்கள் செய்யப்படுகிறது. இலவசமாக பல நூல்கள் அச்சிடப்பட்டு அது விநியோகிக்கப்பட்டு இஸ்லாத்தை அறிமுகம் செய்யப்படுகிறது. ஆங்காங்கே தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற பெரும்பான்மையான இடங்களில் சுவர்களுக்கு பதிலாக கண்ணாடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பிற மதத்தவர்களும் அந்த தொழுகையை பார்க்கின்ற அளவிற்கு, ஜும்மாவுடைய உரைகளை கேட்கின்ற அளவிற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. திரும்பி பார்த்த இடங்களிலெல்லாம் திருக்குறானுடைய மொழிபெயர்ப்புகள், நபிமொழியினுடைய மொழிபெயர்ப்புகள் என பல மொழிகளிலேயும் இஸ்லாத்தை அறிமுகம் செய்கின்ற ஒரு விழாவாக இந்த விளையாட்டு திருவிழாவை கத்தார் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. அரபு நாடுகள் எல்லாம் வியந்து பார்க்கிறது. ஒரு விளையாட்டு போட்டியை கூட இப்படி அழைப்பு பணிக்கான களமாக பயன்படுத்த முடியுமா என்று வியந்து பார்க்கிற அளவிற்கு அது ஒரு வித்தியாசமான விளையாட்டு போட்டியாக நடந்து கொண்டிருக்கிற. மதுபானத்திற்கு அங்கே இடமில்லை, ஆபாசத்திற்கு இடமில்லை, ஓரினை சேர்க்கையாளர்களுக்கு அங்கே எந்த வழியும் இல்லை, விபச்சாரம் தலைவிரித்தாடவில்லை. இஸ்லாமிய ஒழுங்குகள் சர்வதேச அளவில் இப்பொழுது விளம்பரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற. எல்லா நாடுகளுக்கும் போய் இஸ்லாத்தை சொல்லுவது முடியாத காரியம் என்ற அடிப்படையிலே பல்வேறு நாட்டவர்களையும் தன்னுடைய நாட்டிற்கு வர வைத்து அவர்களை ஒரு இடத்திலே உட்கார வைத்து அவர்களுக்கு தேவைப்படுகிற எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அதோடு இஸ்லாமிய நாகரிகத்தையும் அவர்களுக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. இதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குறானிலே நான் ஆரம்பத்திலே ஓதிய வசனத்திலே சொல்லுகிறார், உதுஉ இலா சபீலி ரப்பிக வில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹசனா. நபியே, இந்த மக்களை மார்க்கத்தின்பால் நீங்கள் அழைக்கின்ற போது அழகிய உபதேசங்களை கொண்டும் அறிவார்ந்த முறையிலே இந்த மக்களை அழையுங்கள். எந்த இடத்தில் எப்படி எத்தி வைக்க வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எந்த களத்தை எதற்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிவார்ந்த சிந்தனையோடு நீங்கள் செயல்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் அல்லவா. அந்த வசனத்தை பிரதிபலிக்கின்ற அளவிற்கு இன்றைய கத்தாரினுடைய அந்த விளையாட்டு போட்டி இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்து பாருங்கள், அந்த விழாவினுடைய தொடக்க நிகழ்ச்சியை ஒரு அற்புதமாக அமையப்பெற்றிருந்த அந்த தொடக்க நிகழ்ச்சியினுடைய முதல் நாள் நிகழ்ச்சியிலே பல்வேறு நாட்டு தலைவர்களும் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான ரசிகர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த விளையாட்டு போட்டியினுடைய துவக்கம் எப்படி இருக்கும் என்று எல்லோரும் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது அமெரிக்காவினுடைய ஒரு புகழ்பெற்ற நடிகர் அந்த துவக்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து கத்தார் நாட்டினுடைய ஹானிம் அல் மிஃப்தாஹ் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி அந்த மேடையிலே உரையாடுவதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் என்று கத்தார் அரசாங்கம் அறிவித்திருந்தது. எல்லோரும் வியந்து பார்த்தார்கள், இவரை கொண்டு வந்து இந்த அரசாங்கம் முன்னிறுத்துகிறதே. ஹானிம் அல் மிஃப்தாஹ் என்பவர், அவருடைய தோற்றத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், இடுப்புக்கு கீழே அவருக்கு எந்த பகுதியுமே கிடையாது, காலே கிடையாதவருக்கு அந்த மாதிரி ஒரு விசித்திரமான பிறவி. அவர் லட்சத்தில் சில பேர்கள் தான் இப்படி பிறப்பார்கள் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார். அவருடைய தாயின் கருவறையிலே இருக்கின்ற போதே ஸ்கேன் செய்து பார்த்த மருத்துவர்கள், குழந்தையினுடைய வளர்ச்சியிலே குறைபாடு இருக்கிறது, அதனால் இதை நீங்கள் களைத்து விடுங்கள் என்று சொன்னதையும் தாண்டி அந்த அம்மையார், இல்லை அல்லாஹ் நாடியது நடக்கட்டும் என்று அந்த குழந்தையை பெற்றெடுத்ததாக அவரே நேரடியாக பேட்டி கொடுக்கிறார். என் தாய் தான் இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு அல்லாஹ்வுக்கு பிறகு காரணமாக இருந்தவர். 20 வயதை இப்பொழுது அவர் தொட்டிருக்கிறார். 20 வயதிலே அவர் தொட்டிருப்பதற்கு முன்னால் அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ரொம்ப கரடுமுரடாக இருந்திருக்கிறது. எந்த பள்ளிக்கூடத்திலையும் சேர மறுக்கிறார்கள். மறுக்கப்பட்ட நிலையில் ஒரே ஒரு பள்ளிக்கூடம் அவருக்கு அனுமதி அளித்து கடைசியில் இப்பொழுது பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டதாரியாக அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் கத்தாரினுடைய வளர்ந்து வருகின்ற ஒரு இளம் தொழிலதிபராகவும் அவர் இருக்கிறார். மிக பிரபலமான ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனிக்கு அவர்தான் ஓனராக இருக்கிறார். ஒரு டிரஸ்ட் வைத்து நடத்தி அதன் மூலமாக பல்வேறு விதமான நல்ல காரியங்களுக்கு அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய தோற்றத்தை பார்த்து நான் என்றுமே இறைவனை இகழ்ந்ததில்லை, அல்லாஹ் நம்மை இப்படி படைத்து விட்டானே என்று நான் நொந்து கொள்ளவில்லை, அல்லாஹ் என்னை அழகிய முறையில் தான் படைத்திருக்கிறான் என்று சொல்லி
தன்னுடைய குறைபாட்டை எந்த விதமான இதுவும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அதாவது விரக்தி இல்லாமல் வெளிப்படுத்துகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அந்த இளைஞரை இந்த உலக கோப்பையினுடைய தூதுவராக கத்தார் நியமித்து அவருடைய உரையாடலை கொண்டுதான் அந்த நிகழ்ச்சியே தொடங்கியது என்பதை பார்க்கிற போது உலகமே வியந்து பார்க்கிறது. இப்படி ஒரு சிந்தனை கத்தார் அரசாங்கத்திற்கு எப்படி வந்தது? ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு கூட ஒருவரை ஆரம்பத்திலே அறிமுகப்படுத்துவதாக இருந்தால் அவர் எவ்வளவு பிரபலமானவராக எவ்வளவு பார்ப்பதற்கு கம்பீரமாக இருப்பவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இன்றைய உலகில் சர்வதேச நாடுகளை உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு போட்டியினுடைய முதல் கட்ட துவக்கத்தையே ஒரு மாற்றுத்திறனாளியை வைத்து கத்தார் அரசாங்கம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று உலகமே இன்று வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிற அவர்தான் நம்பிக்கை நட்சத்திரம். வாழ்வதற்கு வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதை வாழ பழகியவன் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளிலேயும் சாதித்து காட்டலாம் என்ற வைராக்கிய உணர்வை இந்த உலகத்திற்கு அளிக்கக்கூடிய விதத்தில் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவரை முன்னிறுத்தி அமெரிக்க நடிகர் அவருக்கு மத்தியிலே நடைபெற்ற அந்த உரையாடல் தான் அந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக அமையப்பெற்றது. அமெரிக்காவினுடைய அந்த புகழ்பெற்ற நடிகர் கேட்கிறார், பல்வேறு நாட்டிலிருந்து சர்வதேச அளவில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த போட்டிக்கு வந்திருக்கிறார்கள், எல்லோரும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியினுடைய துவக்கத்தின் வழியாக நீங்கள் என்ன செய்தியை சொல்ல போகிறீர்கள்? நாடு, இனம், மொழி என்று மக்கள் பிளவுபட்டு கிடக்கிறார்களே, இவர்களை ஒன்றிணைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? என்ன வழி நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த இளைஞரிடத்திலே கேட்கிற போது அவர் திருக்குறளிலே இடம்பெற்றிருக்கிற அற்புதமான ஒரு இறை வசனத்தை அந்த மேடையிலே ஓதி காட்டுகிறார். யா ஐயுஹன்னாஸ் இன்னா ஹலக்கனாகும் மின் தக்கரின் வ உன்சா வ ஜஅல்நாகும் ஷுஊபம் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும் என்று அந்த வசனம் தொடர்கிறார். இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால், மனிதர்களே உங்களை ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கிறோம். அவர் சொல்லுகிற பதிலை பாருங்கள், நாடு, இனம், மொழி என்று பிரிந்து கிடக்கின்ற இந்த சமூகத்திற்கு இந்த மேடையின் வழியாக நீங்கள் என்ன செய்தியை சொல்ல வருகிறீர்கள் என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை ஓதி காட்டி சொல்லுகிறார், அல்லாஹ் நம்மை கடவுள் நம்மை படைக்கின்ற போது ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறார். உங்களில் ஒவ்வொருவரும் இன்னொருவரை அறிந்து கொள்வதற்கு குலங்களும் கோத்திரங்களும் உங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர பெரிவரை பாராட்டுவதற்காக இல்லை. இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாகி அத்துக்காக்கும், அல்லாவிடத்தில் உயர்ந்தவர் யார் என்றால் இறை எச்சத்தோடு யார் ஒழுக்கமாக வாழுகிறாரோ அவர்தான் உயர்ந்தவர் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை அவருடைய கேள்விக்கு பதிலாக இவர் அளிக்கிறார். அவர் கேள்வி கேட்க இந்த ஒரு வசனத்தினுடைய கருத்திற்கு இந்த மைய புள்ளிக்கு இந்த உலகம் வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த பிரிவினையும் இந்த உலகத்திலே இருக்காது, எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்காது, எந்த வேறுபாடுகளும் இருக்காது, ஒருதாய் மக்களாக எல்லோரும் வாழுகிற ஒரு சூழல் ஏற்படும் என்பதை சர்வதேச அரங்கிற்கு அந்த போட்டியினுடைய தொடக்கத்திலே அவர் சொன்னது இன்று உலகளாவிய அளவிற்கு பிரபலம் அடைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நடைமுறை நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது, அதை மட்டும் சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன். அதற்கு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பிரபலமான ஒரு சஹாபி, பெருமானாருடைய காலத்திலே இளைஞராக இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் அவர்களுடைய கால் சற்று ஊனமுற்றிருக்கும். ஊனம் என்றால் எப்படி இருக்கும்? ஹதீஸிலே வருகிறது, அவர்களுடைய முட்டுக்காலுக்கு கீழ் உள்ள பகுதி சற்று சூம்பியதாக இருக்கும், சதைப்பிடிப்பு இல்லாமல் கொஞ்சம் சூம்பியதாக இருக்கும். இந்த மாதிரியான நிலையில் இருந்தார் என்று வருகிறார். ஒரு நாள் ஒரு இடத்திலே ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் கூட இருக்கிறார். நபி அவர்களுக்கு மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது, மிஸ்வாக் குச்சியை வைத்து பல் துலக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. உடனே பக்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அராக் என்று சொல்லுவார்கள் அரபியிலே. அந்த மரத்தை காட்டி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்திலே சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதே அதிலே போய் ஒரு குச்சியை பிடுங்கி வாருங்கள் என்று சொன்னவுடன் அந்த மரத்தில் வேகமாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஏறுகிறார்கள். அவர்களுடைய காலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த காலை வைத்துக் கொண்டு அவர்கள் வேகமாக அந்த மரத்திலே ஏறி குச்சியை ஒடிக்கின்ற போது காற்று அடிக்கிறது. காற்று அடித்ததில் அவர்களுடைய கீழாடை சற்று விலகுகிறது. அவர்களுடைய காலின் பகுதி, அந்த கீழ்ப்பகுதி, முட்டுக்கு கீழே உள்ள பகுதி வெளியே தெரிகிறது. இதை பார்த்தவுடன் ரசூலுல்லாவுடன் இருந்த சஹாபாக்கள் சிரித்து விடுகிறார்கள்.
ஏன் சிரிக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறபோதே இல்லை யா ரசூலல்லாஹ் அவருடைய காலை பாருங்கள் இந்த காலை வைத்துக் கொண்டு இவ்வளவு வேகமாக ஏறுகிறாரே அதை பார்த்தவுடன் எங்களுக்கு சிரிப்பு வந்து விட்டது ஏளனமாக அவர்கள் சிரிக்கவில்லை யதார்த்தமாக சிரித்தார் சிரிப்பு வந்து விட்டது என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த காலை பார்த்து நீங்கள் அப்படி சாதாரணமாக நினைக்காதீர்கள் அந்த காலுடைய சிறப்பு என்ன தெரியுமா நாளை மறுமையிலே நன்மைகள் நிறுக்கப்படுகின்ற மீசான் தராசிலே உஹது மலையை விட கனமானதாக அந்த கால்கள் இருக்கும் என்று பெருமானார் சொன்னார் இது முஸ்னத் அகமதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி அதை சாதாரணமாக நினைக்காதீர்கள் அவரை ஒரு மாற்றுத்திறனாளி என்று நினைக்காதீர்கள் அந்த கால்கள் இஸ்லாத்திற்காக நடந்த கால்கள் எத்தனையோ விதமான தியாகங்களை செய்த கால்கள் அந்த கால் நாளை மறுமையிலே உஹது மலையை விட கனமானதாக நன்மைகள் நிறுக்கப்படுகிற தராசிலே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புப்படுத்தினார்களே அந்த இளைஞரிடத்திலே ஒரு நாள் சொன்னார்கள் அப்துல்லாஹிபின் மசூத் இடத்திலே சொன்னார்கள் புகாரியிலே வருகிறது அப்துல்லாஹிபின் மசூதே சூரத்து நிசாவை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் சூரத்து நிசாவை ஓத தொடங்குவதற்கு முன்பாக பெருமானாரிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே திருக்குறானுடைய வசனங்கள் உங்களுக்குத்தானே அருளப்படுகிறது நீங்கள் ஓதிதானே நாங்களே கேட்கிறோம் நான் உங்களுக்கு ஓதி காட்டவா என்று கேட்டவுடன் இல்லை இன்னொருவர் ஓத அதை நான் கேட்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது அதனால் நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார் ஏற்கனவே பெருமானாரினால் அடையாளம் காணப்பட்ட நான்கு சிறப்பிற்குரிய நபித்தோழர்களில் அப்துல்லாஹ் இப்னு மசூதும் ஒருவர் குர்ஆனை முறையாக ஓத கற்றுக்கொள்ள வேண்டுமா குர்ஆனை முறையாக ஓத தெரிய வேண்டுமா இந்த நான்கு சஹாபிகளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது முதல் நபராக அடையாளப்படுத்தப்பட்டவர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் அவ்வளவு அற்புதமாக ஓதுவார்கள் அவர்களுடைய கிராத்தை பெருமானார் ரசித்தார்கள் சொன்னார்கள் நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னவுடன் சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள் சூரத்து நிசாவினுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே வருகிற போது 40 வசனங்களை கடந்து 41வது வசனத்தை அவர்கள் ஓதுகின்ற போது பெருமானார் சொன்னார்கள் நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு மசூத் அப்படியே நிறுத்திவிட்டு உயர்ந்து பார்க்கிறார்கள் நபியினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் முத்து முத்தாய் வடிந்து கொண்டிருந்த அவர்களுடைய அந்த கிராத்திலே லயித்து போன பெருமானார் அந்த வசனத்தினுடைய கருத்துக்களிலே அப்படியே இதயபூர்வமாக இணைந்து போன பெருமானார் அவருடைய கிராத்தை கேட்டு அவர் கடைசியாக ஓதிய அந்த வசனம் நபிகள் நாயகத்தை அழ வைத்து விட்டது அந்த வசனம் என்ன வசனம் என்றால் ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வ ஜஅனா பிக அலா ஹாவுலாய் பி ஷஹீதா வ ஜஅனா பிக அலா ஹாவுலாய் ஷஹீதா நபியே நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சாட்சியாளராக அந்தந்த சமுதாயத்தினுடைய நபிமார்களை கொண்டு வந்து நிறுத்துவோம் நபியே நீங்கள் இவர்களுக்கு மார்க்கத்தை சொன்னீர்களா முறையாக எடுத்து சொன்னீர்களா என்று அவர்களுக்கு சாட்சியாளராக அந்தந்த நபிமார்களை கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படி நிறுத்துகின்ற போது இந்த உம்மத்தினருக்கு சாட்சியாக நாளை மறுமையிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படி நிறுத்துகிற போது இந்த சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்குமோ என்று அல்லாஹ் கேட்கிற போது தன் உம்மத்தினுடைய நிலையை குறித்து கவலைப்பட்டவர்களாக நபிகள் நாயகம் கண்ணீர் வடித்தார்கள் நாளை மறுமையிலே என் உம்மத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அந்த நேரத்தில் நான் என்ன மாதிரியான காட்சிகளை பார்க்க வேண்டியது இருக்கிறதோ என்று அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம் அந்த நிகழ்வு கத்தாரினுடைய இந்த மாற்றுத்திறனாளியினுடைய கிராத்தை பார்க்கிற போது அந்த ஞாபகத்தை கொண்டு வந்து நம்மை நிறுத்துகிறது அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அவர்களுக்கு சமுதாயத்திலே அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இப்ப இது மாதிரி திருக்குறானுடைய வசனங்களை ஓத கேட்டு அதை ரசித்தார்கள் அல்லவா அதை பின்பற்றுகின்ற விதத்திலே கூட கத்தார் அரசாங்கம் இப்படி செய்திருக்கலாமோ என்று நமக்கு தோன்றுகிறது அவருடைய துவக்கம்தான் அந்த போட்டியினுடைய துவக்கமாக இருந்தது ஆக ஒரு விளையாட்டு போட்டியை கூட இஸ்லாமிய அழைப்பு பணிக்கான களமாக பயன்படுத்த முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு கத்தார் அரசாங்கம் நிரூபித்திருக்கிறது ஆனால் சமீபத்திலே சவுதியினுடைய இளவரசர் பேசுகிற போது சவுதி அரேபியாவினுடைய இப்போதைய சூழ்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வருகிறார் மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு அவர்கள் மாறிக்கொண்டே வருகிறார்கள் பல்வேறு கட்டுப்பாடுகள் இப்பொழுது தளர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஹாலோவின் என்ற ஒரு பண்டிகை எல்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய ஒரு பண்டிகை இவ்வளவு காலமாக தடை செய்யப்பட்டிருந்த அந்த பண்டிகை இந்த ஆண்டு சவுதியினுடைய அரசு அனுமதியோடு நடத்தப்பட்டிருக்கிற எத்தனையோ விதமான கலாச்சார